ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் ரவா கேசரி. எப்படி செய்யறன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 1.5 கப் அளவு நான் ரவா எடுத்துக்கிறேன். ரவையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் குக் பண்ணிடலாம் நம்ம இதை. இந்த ரவையை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி எடுக்கும்போது ஒரு மாதிரி மொரசு ஒரு மாதிரி கொர குரன்னு இருக்கணும், மணல் மாதிரி வரணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஒரு பக்கம் நான் கெட்டலில் தண்ணி வச்சுருக்கேன். 1.5 கப் ரவைக்கு 3 கப் தண்ணியை நான் ஊற்ற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும், நல்லா வந்து பாருங்க தண்ணி பதெல்லாம் இழுத்துக்குச்சுல, ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. சுகர் வந்து நம்ம எந்த ஸ்கூப்பில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே ஸ்கூப்பில், 1.5 கப்னால் 1.5 கப் ரவைனா 1.5 கப் சர்க்கரை, அதே அளவு தான் எடுத்திருக்கேன் நான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண, கொஞ்சம் தாராளமாக ஸ்வீட் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு தேவைனா எந்த கப்பில் எடுக்கணுமோ அதில் வந்து கால்வாசி கம்மி பண்ணிங்க. 1.5 கப்னால் 1.25 கப் போடுங்க. சர்க்கரை போட்டு தான் கட்டிப்பதம் வரும். அது இல்லாத மாதிரி நம்ம வந்து நல்ல கரண்டிலே கொஞ்சம் அழுத்தி 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 பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபுட் கலர் போட்டுக்கிறேன், ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி போட்டுக்கிறேன் நான். இதையும் போட்டு நல்லா கலரிட்டு, ஒரு பக்க கடாயில் வந்து நான் கொஞ்சம் கீ, எண்ணெய், நட்ஸு, முந்திரி மட்டை தான் போட்டிருக்கேன். நல்லா வறுபட்டுட்டு அதையும் அதில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. விட்டாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்படி எடுத்து இப்படி போடும்போது தலக்கு தலக்குன்னு வந்து விழுவும். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இதில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய்.